ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டி பையன் வந்து அவரோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கை பார்த்துட்டு நான் வந்து அந்த பேப்பரில் வந்து ஃபாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக உட்காந்தாரு. ஸோ அதை எப்படி செய்கிறாருன்றத பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறீங்க? ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்? அப்புறம் குட்டி கழுவி எனக்கு ரெட் கலர் பேப்பர் தான் வேணும் அப்படின்னாரு. நான் சமைச்சிட்டு இருந்தேன், போடா எந்த கலரில் வேணும் செய்யலான்னா, ஆஹா புக்கில் ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்கன்னாங்க. அப்புறம் வந்து அதை தேடி கொடுத்தேன். தப்புடா கண்ணா, தப்பு. என்ன பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது டைமண்ட் ஷேப்பு. என்ன பண்ணி நீ என்ன பண்ணுற, இப்படி வச்சுக்கோ, ஏன்னா ஆல்ரெடி மடித்த பக்கமாக இருக்கும். இப்படி வை. ஆ, இப்போ இப்படி இருக்கா, இந்த லைன் பாரு, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரலாம், அதை அப்படியே இப்படி மடிக்கணுமா, அந்த ஆரோ எந்த பக்கம் போட்டிருக்கோ அந்த பக்கம் மடிக்கணும், சமமாக வைக்கணும், கரெக்டாக இந்த இந்த கார்னர் இந்த கார்னரோட உட்காரணும். ஆமாம், இந்த கார்னர் இந்த கார்னரோட உட்காரணும். இப்படி இப்படி நீனே 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 நான் ஒன்று பண்ணேன், அந்த கார்னரோட உட்காரணும். ஆ, அப்படிதான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ சமமாக மடிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க பாருங்க, ஒரு லைன் போட்டிருக்காங்க, அந்த லைன்ல இருந்து எப்படி இது இப்போ இதுல எவ்வளோ லைன் இருக்கோ அதே மாதிரி இதுல இவ்வளோ லைனை அதை இப்படி மடிக்கணுமா, அந்த லைன்ல இருந்து இப்படி மடிக்கணுமா. ஓகேவா, இங்க பாத்துக்கோ எவ்வளோ தூரம் டச் ஆகுதுன்னு, அது கரெக்டா இந்த கார்னர் வந்து இந்த லைன்ல டச் பண்ணணும், அந்த அளவுக்கு மடிக்கணும். வெரி குட் கண்ணா, கொனையா போகக்கூடாது. இவருக்கு ஸ்டார்டிங் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல அவர் வந்து செஞ்சார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். சூப்பராக. அப்படி வரலையே. அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மூக்கு எடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட் வைக்க போனது, அங்கே வரையக்கூடாதுப்பா அப்படின்னு அப்படியே கரெக்டாக வரைஞ்சிட்டார் அவர். எப்படி கத்தும் அடுத்த
எடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணதில் கொஞ்சோண்டு மீந்தது இல்லையா, அதுலேயே வந்து புல்லாங்குழல் செய்யலாம்னு எடுத்து அதை சுருட்டிலாம் சுருட்டி இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஓகே, இதில் என்ன பண்ணணுமா, அந்த ஓட்டைகளுக்கு ஸ்கெட்சில் வரையணுமா? சார் இது ஒட்டிட்டாங்க, இந்த இடத்துல ஏதோ சொல்லட்டை போட்டு ஓட்டுறாங்க சும்மா அழகுக்கு. ஸ்கெட்சில் ஓட்டை ஓட்டை இந்த மாதிரி ஓட்டைகள் எத்தனை ஓட்டை இருக்குது? ஆறு ஓட்டைகள் வரையணுமா? ஒரு பக்கம் தான் வரையணும், எல்லா இடத்துலையும் வரையக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு வரையணும். வரைஞ்ச இடத்துல இல்லை, இங்கே போடு, வரைஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் போடு. இதை அப்படியே சுற்றி ஓட்டணும், சுற்றி இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிக்கணும், அப்புறமா கட் பண்ணி கரெக்டாக அது ஜாயின்ட் ஆகிற இடத்துல கட் பண்ணி. இந்த புல்லாங்குழலை இன்னும் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளிட்டரிங் செலவு எடுத்து அதை வந்து ஒட்ட சொல்லிடுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த எண்டு அங்கே கொஞ்சம் முன்னாடி அங்கே பண்ணுங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் ஃபாஸ்டாக பண்ணார், இந்த செல்லேட்டை போட்டது மட்டும் ரொம்ப நேரம் பண்ணார். ஆனால் என்னென்னா இந்த சில்லட்டை இதுக்கு முன்னாடி அவரை ஒட்ட வைக்கதே இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய பண்ணுறாங்க. அடுத்து அதை ஒட்டிட்டு சிசரில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம், அதை வந்து பாதி கட் பண்ணிட்டாரு, மீதி பாதி கட் பண்ணுறதுக்குள்ளே என்ன அவருக்குன்னு தெரியல, முடியவே இல்லை. கடைசியெல்லாம் நானே குடுறா அப்படி சொல்லிட்டு குடுங்கி கடற்கடை கட் பண்ணி விட்டேன். நான் ஒரு கையில் வராது. அடுத்து அந்த செலோடேப் எடுத்துகிட்டே வந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப நேரம் இவர் பண்ணதால அது கொஞ்சம் லைட்டாக காற்று அது கொஞ்சம் நேரம் அழுத்தி புடி அப்போ நல்லா ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் விரிச்சிக்கலான்ட்டு அங்கே வச்சு அழுத்திட்டோம் புல்லாங்குழல. அதுக்கப்புறம் விரல வந்து விரிச்சு விட்டோம், ஸோ அவ்வளோதான் இறக்கி செஞ்சுட்டு ஃபாக்ஸும் புல்லாங்குழலும். இப்போ போய் நான் சமைக்கணும், இதுக்கு மேலே இவர் கூட உட்காந்துருக்கோம் தான் வேலைக்கு ஆகாது. இப்ப ரெண்டு குட்டி குள்ளநரிகள் உங்க எல்லாரையும் பயமுறுத்த போறாங்க. நீ என்ன மக்களை பயமுறுத்துறியா? பையன் நிறைய ஆர்காமிங் பண்ணார், டிராயிங்ஸும் நிறைய பண்ணார். ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல, டைமும் இல்லை. இன்றைக்கி வீடியோ எடுத்ததுக்கே சமையல் வேலை நின்று போச்சு, அப்புறம் போய் பறக்க பறக்க செஞ்சேன். குட்டி பசங்க பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ குட்டீஸ் லீவில் இருக்கிறதால ரெண்டு பேருக்கிட்டையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் வீடியோ போடுறதுக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ லீவ் முடிஞ்சதும் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.